தாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மா சிப்காட் விரிவாக்கம் தொடர்பாக திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட 127 நாட்களுக்கு அதிகமாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டம், அதாவது மூன்றாம் கட்ட விரிவாக்க திட்டத்திற்கு 3174 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த அரசு திட்டமிட்டிருக்கு. இதில் 326 ஏக்கர் வந்து பட்டா நிலம் அப்படின்றது செய்தி. இந்த 326 ஏக்கர் பட்டா நிலமும் தரிசு நிலத்தையும் கையகப்படுத்தக்கூடாது, எங்களுடைய அனுமதி இல்லாமல் கையகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த எதிர்ப்பு அப்படின்றது போராட்டத்துடைய வெவ்வேறு வடிவங்களை தொட்டிருக்கு. மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்களில் உண்ணாவிரத போராட்டம், காத்திருப்பு போராட்டம் அப்படின்னு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த போராட்டம் 126 நாட்களாக காத்திருப்பு போராட்டமாக அரசுக்கு தங்கள் எதிர்ப்பு வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இந்த எதிர்ப்பு வெவ்வேறு தருணங்களில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்களின் போது 22 பேர் மீது அரசு தரப்பிலிருந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் 22 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த கைது நடவடிக்கைக்கு அப்போவே விவசாயிகள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலும் கடுமையான எதிர்ப்பு அப்படின்றது எழும்பிச்சு. இந்த சூழ்நிலையில் தான் இந்த எதிர்ப்பின் காரணமாக இதில் முக்கியமாக இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த ஒரு சிலர் ஒருங்கிணைப்பாளர் தொடங்கி மொத்தம் 7 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கு. மாவட்ட ஆட்சியருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் இதே போன்ற சிப்காட் விரிவாக்கத்திற்கு கடந்த 6 மாதத்திற்கு முன்பு எதிர்ப்பு கிளம்பிய போது விவசாயிகளுடைய கருத்து கேட்கப்பட்டு அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நிலம் எடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு உறுதியளித்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பதியப்பட்டது அப்படின்றது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கு. இந்த போக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் கருத்து தெரிவிச்சிருக்காரு. பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த நடவடிக்கைக்கு கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுடைய எல்லா கருத்தும் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்ததாக அதிமுக தொடர்பான ஒரு மிக முக்கியமான நகர்வு இது.